ஹலோ யூஸ் வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். நான் உங்கள் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு மடக்கம் பார்த்த சைட்டில் ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK செமி ஃபர்னிஸ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட பிளான் தாங்க. ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டை ரொம்பவே யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு 3 BHK ப்ரொவைட் பண்ணி ஒவ்வொரு ரூமுக்கு கொடுத்துருக்க இன்டீரியர் ஒர்க்ஸ், அது கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் பெயிண்டிங், அது போக ஒவ்வொரு ரூமுக்கு கொடுத்துருக்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷல் தாங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் பெயிண்டிங்கில் உட்டன் டைல்ஸ் லே பண்ணி ஸ்பாட் லைட்டிங், ஸ்ட்ரிப் லைட், டெக்ஸ்டர் ஒர்க் அப்படின்ட்டு ரொம்பவும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே நமக்கு காம்பவுண்டுக்கும் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டுக்கு அவுட் சைடில் சின்னதாக ஒரு கார்டன் ஸ்பேஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே நமக்கு பெரிய சைஸில் ஒரு மெட்டல் கேட், கிரே கலர் பெயிண்டிங்கில் ஸ்டைப் டிசைனோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து உள்ளே என்ட்ரானா கார் பார்க்கிங் சைஸ் 15x15. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோருக்கு நமக்கு கிரே கலரில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், ரூஃபுக்கு ஸ்பாட் லைட்டிங், அது போக வாலுக்கு நமக்கு கார்வின் டைல்ஸ் டபுள் கலரில் லே பண்ணி கொடுத்துருக்கிறது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. கார் பார்க்கிங்லேயே நமக்கு போர்வெல் அண்ட் வாட்டர் சிம்க்கான ப்ரொவிஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு சுற்றி நடக்கிறதுக்காக நடைப்பாதை 2 அடியில் நமக்கு லே பண்ணி சுற்றியுமே நடக்கிறதுக்கு ஸ்பேசியஸான பாத்வே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் கிழக்கு போகிற மாதிரி ஃப்ளோர் வந்து 2 ஸ்டெப்ஸ் கிரானைட் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு மேலே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் சிங்கிள் டோர் டைப்பில் ரொம்பவே யூனிக்கான டிசைனில் டீக்குட்டில், அது போக அடிஷ்னலாக சேஃப்டி கிளாஸ் அண்ட் ஃப்ராஸ்டட் கிளாஸோட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரோட பார்டர்ஸ்க்கு கிரானைட் ஃபினிஷ் கொடுத்துருக்கு, இன்னும் அட்ராக்டிவாக இருக்குங்க. மெயின் டோர்லேருந்து உள்ளே என்ட்ரானா லிவிங் ஹால் சைஸ் 11x16. இங்கே ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், ரூஃபுக்கு ஸ்பாட் லைட்டிங், வென்டிலேஷனுக்காக 2 பெரிய சைஸ் விண்டோ, ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல் பெயிண்டிங் ரொம்பவும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் நமக்கு டிவி செட் பண்ணுறதுக்காக ஒரு டிவி கேபினட் பெயிண்டிங்கோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேஸ் கேபினட்டும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்தே நமக்கு டைனிங் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஓப்பன் டைனிங் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட டைனிங் ஸ்பேஸ் சைஸ் 7x9. இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் பண்ணி செராமிக் டைல்ஸ் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, வாஷ் பேஷன் ஒன்று லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டேர்கேஸு கீழே நமக்கு யூபி செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் நமக்கு பூஜா ரூமுக்கான செட்டப்பை லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக 2x2 சைஸில் நமக்கு ஸ்லாப்ஸோடு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் போகிறதுக்காக பெரிய சைஸில் ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு கிரானைட் டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஸ்பேஸ். இங்கே எல்ஷேப் கிரானைட் ஸ்லாப், அதுக்கு சில்வர் சிங்க், வாலுக்கு வால் டைல்ஸ், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லாஃப்ட் கபோர்ட், பேஸ் கேபினட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, வென்டிலேஷனுக்காக 2 பெரிய சைஸ் விண்டோஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலேருந்து நமக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டோர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் சைஸ் 10x11. இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் பண்ணி செராமிக் டைல்ஸ், வாலுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்டிங், வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் கபோர்ட் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x6. இங்கே ஃப்ளோருக்கு வெட்டுவேல் டைல்ஸ், வாலுக்கு வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிடரி வேர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் நமக்கு டைனிங் ஏரியாவிலேருந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் கிரானைட்லேயும் ஹேண்டில்ஸ் மெட்டலில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே சைட் வால்ஸுக்கு நமக்கு கலர்ஃபுல் பெயிண்டிங், அது போக லைட்ஸ், வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபாயர் சைஸ் 4x8. இங்கிருந்து செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஆக்சிபிலிட்டி டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் சைஸ் 10x16. இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக 2 பெரிய சைஸ் விண்டோஸ், ரூஃபில் ஸ்பாட் லைட்டிங், வாலுக்கு வால் பெயிண்டிங் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜுக்காக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் கபோர்ட் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம என்ட்ரா வருது இந்த ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5.5. இங்கே ஃப்ளோருக்கு வெட்டிவேல் டைல்ஸ், வாலுக்கு டபுள் கலரில் வால் டைல்ஸ், அது போக பிராண்ட் சானிட்டரி வேர்ஸ் நமக்கு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து ஓப்பன் பால்கனி போகிறதுக்கான டோர் ஆக்சசிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ரூமோட ஓப்பன் பால்கனி. சைஸ் 11x9. இங்கே ஃப்ளோருக்கு உட்டன் டைல்ஸ், வாலுக்கு கிரே கலரில் அட்ராக்டிவான வால் டைல்ஸ், ரூஃபுக்கு ஸ்பாட் லைட்டிங், சேஃப்டி பர்பஸ்க்காக மெட்டல் அண்ட் ஃப்ராஸ்டல் கிளாஸ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாயர்லேருந்து லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம். சைஸ் 11x16. இங்கே ஃப்ளோருக்கு கிளாஸ் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய சைஸ் விண்டோ, ரூஃபுக்கு ஸ்பாட் லைட்டிங், அது போக வாலுக்கு ரொம்பவும் அட்ராக்டிவான வால் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப் கபோர்ட் அண்ட் ஷெல்ஃப் நமக்கு அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5.5. இங்கே ஃப்ளோருக்கு வெட்டிவேல் டைல்ஸ், வாலுக்கு டபுள் கலரில் அட்ராக்டிவான வால் டைல்ஸ், அது போக பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி வேர்ஸுமே பிராண்டில் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாயிலேருந்து நமக்கு ஓப்பன் பால்கனி போகிறதுக்கான ஸ்பேஸ் டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே டோர்ஸ் நமக்கு மெட்டலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் பால்கனி. இங்கே துணி துவைக்கிறதுக்கான மேடை, அது போக மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இங்கே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் நமக்கு மெட்டலில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரஸில் 1000 லிட்டர்ஸில் ரெண்டு பெரிய சைஸ் டேங்க். இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா கோயம்புத்தூர் சின்னியம்பாளையத்துலங்க. இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் லேண்ட் வேல்யூ 10 லேக்ஸ் போயிட்டுருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 85 லேக்ஸ். இந்த வீட்டுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் ரிவ்யூ செஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் கட்டிடம் சேனல்.